வணக்கம் மக்களே, வாருங்கள், நாங்கள் இன்று தோசை சுடுவோம். ஒரு கப் உளுந்தெடுத்து நன்றாக தண்ணீர் கழுவியவின் ஒரு மணித்தியாலம் ஊற வைக்க வேண்டும். ஊறியவின் ஒரு மிக்சியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் விட்டு நல்லா மாவாக அரைத்து வைக்கவும். அரைத்ததும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதனுள் அவித்த கோதுமை மா 3 கப் மா போட்டு ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டு ஒரு கப் தண்ணி விட்டு நன்றாக கை வைத்து குழைக்க வேண்டும். கட்டி இல்லாமல் நல்லாக பிணைந்தெடுத்து குழைக்க வேண்டும். குழைத்து இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, கூடிய அளவு தண்ணியாகவும் வரக்கூடாது, ஒரு அளவான பதத்தில் இருக்க வேண்டும். குழைத்து 8 மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டும். புளிக்க வைத்தபின் சுடும்போது வெங்காயம், கருவேப்பமில்லை, பெருஞ்சீரகம் போட்டு எண்ணெய் விட்டு தாளித்து அந்த தோசை மாவினுள் போட்டு கரண்டியால் கிளறி எடுக்கவும். கிளறியவின் அடுப்பில் தோசை சுடும் சட்டியை வைத்து ஒரு சிறிய துணி ஒன்றில் எண்ணெய் பூசி அந்த துணியில் அந்த தோசைக்கல்லில் எண்ணெயாக எல்லா இடமும் படுகிற மாதிரி பூச வேண்டும். அந்த எண்ணெயை பூசியவின் ஒரு கரண்டி மாவை எடுத்து தோசை மாவை சட்டியில் போட்டு மீளால் ரவுண்டாக வரும் வரை பூச வேண்டும். நெருப்பை குறைத்து வைத்திருக்க வேண்டும், இல்லை என்றால் எரிந்துவிடும் அடி பக்கத்தில். இந்த பதம் வந்ததும் தோசையை மறுபக்கம் திருப்பி போட வேண்டும். போட்டதும் ஒரு 3 செகண்ட் விட்டு திருப்பி எடுக்கவும். எடுத்து வெவ்வேறு பாத்திரத்தில் போடவும். ஒவ்வொரு முறையும் தோசை சுடும்போது அந்த துணியில் பூசி எண்ணெய் பூசி அதை கட்டியில் தடவ வேண்டும். ஒட்டாமல் வரும் எண்ணெய் பூசினால் சட்டியில் ஒட்டாமல் வருவதற்காக எண்ணெய் பூசுவது. இப்படி ஒவ்வொன்றாக சுட்டெடுக்கவும். அடுப்பை குறைத்து வைத்திருக்க வேண்டும், எரிந்துவிடும் அடியில் வேகாமல் இருந்து. நமது தோசை சுடும் முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் நமக்கு ஆதரவு தரவும்
நன்றி, வணக்கம்.